தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவிலில் பிரகன் நாட்டியாஞ்சலி சார்பில் இரவு முழுவதுமாக இசையஞ்சலி நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் முழுவதுமாக மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. ஏராளமான சிவனடியார்கள் வில்வ இலைகளை கொண்டு சிவபூஜை செய்தனர். நெல்லையப்பருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் ஹோமங்களுடன் வழிபாடும் நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் ஆகியவற்றுடன் சுவாமி தரிசனத்திற்கு விடிய விடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளில் கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கொரோனா கட்டுப்பாடு அந்த விதிமுறைகள்படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு சார். என்ன வேண்டும் நீங்க? நாங்களா? எனக்கு வேண்டியதை வேணும். நல்லா ஏற்பாடு பண்ணிக்கலாம் சார். கோயிலுக்கு நல்லா மக்கள் கூட்டம், கொரோனாக்கு அப்புறம் இப்போ நல்லா அதிகமான அளவு கூட்டம் வந்திருக்கு. ஏற்பாடு நல்லா இருக்கு. முதல் முதலாக கபாலீஸ்வரர் கோவில் இந்த அறநூறுத்துறை நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகா சிவராத்திரினால ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கு. நாங்கள் உள்ள வரணுமே இங்கே வந்து சாமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக கூட்டம் வந்துட்டே இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடு அருகே எருமை வெட்டிப்பாளையத்தில் உள்ள பழமையான வர முக்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோவிலில் அமைந்துள்ள 41 அடி உயர மகா சிவலிங்கத்திற்கு கிரேன் உதவியுடன் பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமேஸ்வரத்திலிருந்து 9 அடி சிவலிங்கம் வாரணாசிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பாத யாத்திரையானது கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உட்பட 15 மாநிலங்களை கடந்து சுமார் 9500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வாரணாசியை அடைய உள்ளது. சிவனின் பெருமையை மக்களிடம் எடுத்துரைக்கக்கூடிய விதமாக இந்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.